ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பதினேழு இரண்டு 2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. அதிகாலை 4:36 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் புனர்பூசம். பிற்பகல் 2:18 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை. மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். பிற தோஷமும் சுப முகூர்த்தமும் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால சாதனை, அதாவது சாதாரண வருமானம் அப்படிங்கிறத விட சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு இருக்கிற தொழில் மட்டும் இல்லாமல் புதிய தொழில் ஆரம்பி கூடிய எண்ணங்களும் கனவுகளும் இந்த எண்ணால் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், அதுவும் அழக சந்திரன் இருக்கிறதுனால, அதாவது மிதுன ராசியில் சந்திரன் இருந்ததுனாலே மிகையான யோகம். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அபரிதமான சேர்க்கைகளும் ஆபரண சேர்க்கைகளும் அதிகமாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானமும் அதற்குண்டான வாய்ப்பும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்லதொரு, அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மனை பூமி இன்றைய நாளில் வாங்கி போட முடியும். ஏற்கனவே உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில், அதாவது இருக்கிற நகரத்துக்கு ஓரப்பகுதியில் ஒரு பூமி வாங்கியிருந்தால் கூட அந்த பூமிக்கு திடீர் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் உணர முடியும். பூமி சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வருமானம் மற்றும் வெகுமானம் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்கை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால, அதுவும் மகர ராசியில் கேது பகவான் இருந்ததுனாலே மகர கேதுவுக்கு நிகர கேது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவங்க, ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர் பணியில் உள்ளவங்க, மத போதகராக உள்ளவங்க, இவங்களுக்கு எல்லாமே இன்றைய நாளில்
மிகப்பெரிய வருமானமும் அதிகபட்ச வெகுமானமும் சேரக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருவாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசியல் துறையில் உள்ளவங்க அதாவது நாசுக்காக செயல்பட்டு மிகப்பெரிய நன்மையை அடைய முடியும். அதாவது உங்களுடைய தந்திரமான செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரியான மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசியம்மன், அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GQ. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த கால சோதனைகள் விலகி சாதனைகள் அமையும். கலைத்துறையை பொறுத்தளவுக்கு நிலையான வாய்ப்புகள் உருவாகும். அதாவது உறவுகளை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு பல வகைகள் பிரசாதமாக தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. கள்ளம் இல்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தன வரவை அதிகமாக்கிக்க முடியும். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதுனால உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. கடின உழைப்பும் காசுபண சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தினால பொன்னும் பொருளும் பூமியும் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, பூமி சம்பந்தப்பட்ட துறையில் விற்பனை செய்கிறவங்க, அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க இவங்க எல்லோருமே மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மஸ்வாமி, அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BV. அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற அளவுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் எந்த முயற்சியை எடுத்தாலும்
எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் யோசனையாக எடுத்தாலும் அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் நினைத்த வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி, அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி. தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் புதனுடைய வீட்டில் அமர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. அதே புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் தன வரவுகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்களும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்தான சாதனை செய்யக்கூடிய திருப்பம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன், அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவான், ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான். அற்புதமான ஆரோக்கியமான சிறப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் தெளிவு அதிகரிக்கும். மனசில் வந்து தெளிவான முடிவுகளை வெளிப்படுத்தி உறுதியாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய வெற்றியை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர், அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பொலிவாகும். அதே சமயத்தில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தொழு நோயாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரெடி சாய்பாபா, அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் மகா சேநாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் மகா சேநாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொந்த தொழில் அமைய என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சொந்த தொழில் அமையறதுக்கு வந்து எவ்வளவோ பரிகாரங்களும் எவ்வளவோ வேண்டுதல்களும் எவ்வளவோ பிரார்த்தனைகளும் எவ்வளவோ வழிபாடுகள் இருந்தால் கூட, பொதுவாகவே அதாவது நம்ம அத்தனை வழிபாடுகளையும் ஒரே நிகழ்ச்சியில் பார்க்க முடியாது. இருந்தாலும் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது, யார் ஒருவருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்து அல்லது அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருந்து கூட சரியான வகையில் சொந்த தொழில் அமையலையே அப்படின்னு கவலைப்படுகிற பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது
எந்த மாதிரியான தொழில் நீங்கள் எடுக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சொந்த தொழில் அல்லது நீங்கள் இஷ்டப்படக்கூடிய சொந்த தொழில் அப்படிங்கிறது, சுய தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரியானது? சாதாரணமான கோழிப்பண்ணையாக இருந்தாலும் சரி, அல்லது மாட்டு வண்டி விற்பனையாக இருந்தாலும் சரி, அல்லது காளை மாடுகள் என்று சொல்லக்கூடிய கால்நடைகளை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது தானியங்களை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ உபகரணங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மாட்டு வண்டி குதிரை வண்டியை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் சாதாரண ஊதுபத்தி மெழுகுவர்த்தி அப்பளமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தொழில் விரும்பக்கூடியவங்க வந்து அந்த தொழிலுக்கு உண்டான அந்த பொருளை வந்து அந்த பொருள் வடிவத்தில் பொம்மை செய்யலாம். அந்த பொம்மையை வந்து, அதாவது வேளாங்கண்ணி மாதாவுக்கு வியாழக்கிழமை நாட்களிலேயோ, அல்லது உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ, அல்லது உங்களுடைய பிறந்த கிழமை வரக்கூடிய நாட்களிலேயோ இந்த மாதிரியான உருவ பொம்மைகளை தானம் செய்யும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த சுய தொழில் பயமில்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய பக்குவத்தை அந்த வேளாங்கண்ணி மாதா நிச்சயமாக, அதாவது விருப்பப்பட்ட தொழிலை அணுகக்கூடிய அருளக்கூடிய பாக்கியம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பொதுப்படையாக மட்டும் இல்லாமல், அதாவது மிகப்பெரிய உறுதியாக நிச்சயமாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய சுமையாகவே எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.